हाय फ्रेंड्स वनकम वेलकम टू आयुषू स्टडी जोन इनके वीडियो नम्बर पत्ताम इयल पुद्ध कविपे पाकपो सित्तालु नम्म नार्मला सित्तालुना यार केल्विपट्टिरुप्पो कट्टड वेलैयिल वंदु पणि செய்யக்கூடியவங்க அவங்க தான் வந்து சித்தாளு அவங்கள வச்சு ஒரு கவிதையே நம்ம கவிஞர் எழுதியிருக்காரு மிக அருமையான கவிதை ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூல்வெளி பார்க்கலாம் இதனுடைய ஆசிரியர் யார் நாகூருமி இப்போ நம்ம நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நூலையும் பார்க்கலாம் ஸோ நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காருன்னா இவருடைய நிஜ பெயர் என்னன்னா முகம் மதுரஃபி இவருடைய இயற்பெயர் தான் வந்து நாகூருமி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து க்வெஸ்சனில் வரலாம் முகம் மதுரஃபி என்ற நாகூருமி இவர் பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு இவர் 80களில் அந்த 80களில் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா 80s கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த டயத்தில் வந்து கனையாளி இதழில் எழுத தொடங்கியிருக்காரு இதுவும் ஒன் மார்க் க்வெஸ்சன் அதுக்கப்புறம் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி நிறைய தளங்களில் இவர் எழுத தொடங்கியிருக்காரு இவர் பார்த்திங்கன்னா மீஜி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வழிவட்டம் குமுதம் அப்படின்ற இதழ்களில் இவர் நிறைய வந்து எழுதியிருக்காரு அது எல்லாமே வந்து வெளியாகியிருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் இதுவரை இவர் 3 கவிதை தொகுதிகள் வந்து எழுதியிருக்காரு அது எல்லாமே வெளியாகியிருக்கு என்னென்னா நதியின் கால்கள் 7வது சுவை சொல்லாத சொல் அப்படின்னு சொல்லி 3 கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு எல்லாமே வந்து வெளிவந்துருச்சு இப்போ மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் இது எல்லாத்தோட கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவலையும் இவர் படைச்சிருக்காரு இதுவும் ஒன் மார்க் க்வெஸ்சன் கப்பலுக்கு போன மச்சான் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம நுழை முன் பார்க்கலாம் வான் உயர்ந்த கட்டடங்களில் இப்போ நீங்கள் வந்து ரோடில் நடந்து போகிறீங்க ரொம்ப வான் உயர்ந்த கட்டடங்களை நீங்கள் பார்க்கும்போது வியந்து போகிறீங்க எப்படி தான் இதை கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அப்போ அதிசயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம் ஸோ அதை உருவாக்க உழைத்தவர் இது கட்டினவங்க வந்து கட்டினவங்க வேறு ஒருத்தவங்க காசு கொடுத்தவங்க மட்டும்தான் நம்ம இப்போ நம்ம கட்டுறோம்னா நம்ம காசு கொடுத்துருப்போம் கட்டுறவங்க அவங்களுடைய உழைப்பு எல்லாமே வந்து அந்த சித்தாளு கொத்தனார் இவங்களை வந்து சொல்வோம் அப்போ அதை உருவாக்க உழைத்தவர் வியர்த்தவர் இடுபொடியாக பாடுபட்டவர் இடுபொடினா எடுபொடின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களாக பாடுபட்டவர்களே நம்ம நினச்சிருக்கோமா அப்போ அந்த ஏழைகளுடைய துயர்களை வந்து நம்ம அவங்க வாழ்வியை வந்து நம்ம எப்பயாச்சும் அதை வந்து யோசித்து பார்த்துருக்கோமா அவங்களுடைய பசிக்குறி முகங்களை வந்து பார்த்துருக்கோமா ரொம்ப பசியாக இருக்கக்கூடிய அந்த முகங்களை பார்த்துருக்கோமா அப்போ இன்னலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிலையை வந்து கவிஞர் வந்து நினச்சிருக்காரு ஸோ அதை மையமாக வச்சு தான் நமக்கு எழுதியிருக்காரு தொழிலாளர்களுடைய மனச்சுமை அறியாத செங்கற்கள் போலவே இருக்கும் கல்மணங்களுக்குள் மனிதத்தை புகுத்தி விடுகிறார்கள் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வந்து தொழிலாளர்களுடைய மனச்சுமையை அறியாத இந்த செங்கற்கள் அப்படின்ற மாதிரி தான் இன்றைய மனிதர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ இதை பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான கவிதை பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும் அதாவது பொற்காலம் நல்ல காலம் அந்த வருஷம் நல்ல வருஷமாக இருந்தாலும் இவங்க எப்பயுமே தலையில் என்ன செஞ்சுருப்பாங்க செங்ககால் தூக்கிட்டே இருப்பாங்க அதனால் கற்காலம்தான் அதாவது கற்களை தூக்கக்கூடிய காலம்தான் அதுதான் விதியாயிருச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே தன் வாழ்வை தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் இப்போ நிறைய பேர் வந்து தன் வாழ்வை தொலைச்சிட்டு வேலை செய்யாமல் இருக்கும்போது தலையில் வந்து கையை வைக்கிறோம் இவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்வு வந்து நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சு அந்த செங்கல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள் தலையில் வந்து கை வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதுதான் சொல்கிறாங்க தன்னுடைய வாழ்வு இதில் வந்து முக்கியமானதுன்னா தன் வாழ்வை தொலைக்காமல் இருக்க அவங்க வந்து தலையில் கை வைக்கிறாங்க சரிங்களா பார்த்திங்கன்னா சில பேருக்கு வாழ்வில் தலைக்கணம் இருக்குது தலைக்கணம் பார்த்திங்கன்னா ஆணவம் அப்படின்னு சொல்லலாம் அகங்காரம்னு சொல்லலாம் ஸோ நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிடுறத தலைக்கணம்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க வாழ்வே வந்து தலைக்கணமாக மாறி போயிடுச்சு இந்த இடத்துல தலைக்கணம் அப்படின்றது அகங்காரத்து குறிப்பில்லை இந்த இடத்துல தலைக்கணம் அப்படின்னு சொல்லப்படுறது அவங்க தலையில் எப்பயுமே கணமாக இருக்கக்கூடிய அந்த செங்கற்களை வந்து தூக்கிக்கிட்டே இருக்காங்க
அது வந்து தலைக்கனமாக மாறி போயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக. இப்போ அடுக்குமாடி அலுவலகம், நமக்கு ஒரு கனவு இருக்குது. ஸோ என்னோடய லட்சியம் என்னென்னா, நான் வந்து பெரியவனாகி கண்டிப்பாக ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்டணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நம்ம கனவுக்காக அவங்க அழுக்காமல் ஓய்வெடுக்காமல் நம்ம கட்டடத்துக்காண்டி உழைக்கிறாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தவர் கனவுக்காக அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த காசு கொடுக்குறவங்களுடைய கனவுக்காக இவங்க அழுக்காமல் அந்த செங்கற்களை சுமக்கிறாங்க. அது எதுக்கு சுமக்குறாங்க, அடுத்த வேளை உணவுக்காச்சு அது கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சுமக்கிறாங்க. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாலின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. செத்தாலும் சிறிதளவு நமக்கு வந்து ஒரு பெருமையை தேடித்தரும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சித்தாளினுடைய மனவேதனையை இந்த செங்கற்கள் அறியாது. இந்த இடத்துல செங்கற்கள் அப்படின்னு சொல்லப்படுறது யாருன்னா, அதாவது சித்தாளினுடைய மனவேதனையை அறியாத மக்கள் சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, நம்ம இங்கேயே வந்து பார்த்தோம், செங்கற்கள் போலவே இருக்கும் கல்மனங்களுள் மனிதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த லாஸ்ட் லைனில் இந்த செங்கற்கள் அப்படின்றது மனிதர்களை வந்து குறிப்பிடுறாங்க. இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.